Hello friends, welcome to my channel. In this video, we will talk about a common problem. Right from kids to the problem for both. Gents and the problem, ladies and the problem. So, the problem and the severe problem is a solution. Yes, I will set up the setup. Oil dhaan prepare panni kaamikka poren. So and the hair oil eppadi prepare pandrathu adukku enna enna ingredients theva adu eppadi use pandrathu idu ellame ungalku na step by step ah solli kudukka poren. So vaanga wait pannama video ku polam. In the hair oil prepare pandrathukku enna enna ingredients nu first paathiralam. Na oru cup alavukku chinna vengayam thola urichittu nalla wash panni dry panni vechirken. Oru cup alavukku nallena 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 கப் அளவுக்கு விளக்கெண்ணெய், ஒரு 5 விட்டமின் ஈ கேப்சூல், ஒரு 5 ல இருந்து 6 துண்டு மஞ்சள், ரோஸ்மேரி எசன்ஷியல் ஆயில். சோ இது எல்லாம் தான் நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய இன்கிரிடியன்ஸ். சோ நம்ம என்ன இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி பாத்துறோம். சோ பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிருக்கோம். சோ விளக்கெண்ணெய்ன்றது வந்து மெயினா கூலிங் ஏஜென்ட். சோ நம்ம ஸ்கால்ப் நல்லா கூல் பண்ணிட்ட. சோ அதனால கண்டிப்பா ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயிடும். மோரோவர் வந்து விளக்கெண்ணில வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மை நிறைய இருக்கிறதுனால ஹேர் பிரேக்கேஜும் கண்ட்ரோல் ஆகும். ஜிஞ்சலி ஆயில், ஸோ நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் யூஸ்வலாகவே வந்து நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி குடிக்கிறதுனால ஹீட் கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஹேர் ஆயிலில் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கால்ப்ல இருக்கிற ஹீட்லாம் கண்ட்ரோல் ஆகி அதனால ஹேர் ஃபால் ஆகுறது ஸ்டாப் ஆகும். அடுத்த மெயின் இன்க்ரீடியண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்காய் எண்ணெய் ரெகுலராகவே நம்ம ஹேர் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து டீப்பாக கண்டிஷன் பண்ணும். நேச்சுரல் ஷைன் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால ஹேருக்கு கிடைக்கும். அஸ் வெல் அஸ் நம்மளோட ஸ்கால்ப்பை ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சர் லாக் பண்ணி அந்த ஒரு ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து முடி பிரேக்கேஜ் ஆகிறதும் இல்லை ஹேர் ஃபால் ஆகிறதும் கண்ட்ரோல் ஆகும். அடுத்ததான் நம்மளோட ஹேர் ஆயிலில் டர்மரிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ டர்மரிக்கோட பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஸ்கால்ப்பில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் பாக்டீரியா ஃபார்ம் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி ஃபங்கல் அண்ட் பாக்டீரியாலாம் ஃபார்ம் ஆகலைன்னா நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காமனாக இப்போ எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து விட்டமின் இ ஆயில். ஸோ இந்த விட்டமின் இ ஆயில் பார்த்தீங்கன்னா ஹேர்க்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ ஹேர்க்கு அது எப்படி சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனஸை ப்ரிவென்ட் பண்ணும், அஸ் வெல் அஸ் ஸ்பிளிட் டென்ஸ் அண்ட் வந்து நேச்சுரல் ஷைன் இந்த ஹேருக்கு வந்து அது கொடுக்கும். ஸோ அது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால. ஸோ விட்டமின் இயோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ அந்த பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போடுறேன். ஸோ வெங்காயத்தில் இருக்க அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஆற விடுங்க எண்ணெயை. ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த மஞ்சள் துண்டு சொன்னேன் இல்லையா, இது வந்து அந்த பச்சையாக இருக்கும் இல்லையா, அந்த பொங்கல் டைம்லாம் வருமே மஞ்சள் கிழங்கு. ஸோ அதை நான் கட் பண்ணி காய வச்சே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடாக இருக்கிற எண்ணெயிலையும் போடுறேன். ஸோ இப்போ நல்லா ஆறின பிறகு நம்ம எண்ணெயை வடிகட்டி எடுத்துடலாம்.
சோ நம்ம வெங்காயத்துல இருந்து நல்ல எண்ணெயை தனியா எடுத்து வெச்சிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா வெறும் வெங்காயம் மட்டும் தான் இருக்கு நான் இத நான் தூக்கி போட மாட்டேன் இத நல்லா பவுடர் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சி நான் ஹேர் பேக் ரெடி பண்ணும்போது அந்த பவுடரை நான் யூஸ் பண்ணிப்பேன் சோ நான் இந்த ஹேர் ஆயில் प्रिपरेशनல நம்ம எந்த பொருளுமே நம்ம வேஸ்ட் பண்ணல சோ இப்போ நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கற ஆயில் இது அதுல அந்த மஞ்சள் பீசஸ் இதலயே நான் போட்டுட்டேன் சோ நம்ம ஆயிலோட அது ஊறிட்டே தான் இருக்கும் सो ना और ग्लास जार वो वाश पड़ी एचर इनियन आयिल फर्स्ट अड़ता वजाय नेक्स्ट विलक्केन्ना कैस्टर ऑयल सो इदु कूड़ इंद विटामिन ई कैप्सूलुम कट पन्नी ना ऐड पन्रा நாம அந்த 5 கேப்சூலையும் கட் பண்ணி இதல ஆட் பண்ணியாச்சு லாஸ்டா ரோஸ்மேரி எசன்ஷியல் ஆயில் இது ஆப்ஷனல் தான் இது ஒரு 4 to 5 drops நாம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஆயில நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் अमेजिंग आना हेर आयिल रेडी आज बेनिफिट इतनी यूस पड़लान पाकल रोम यूस्फुला हेर आयिल नम्बर रेडी पड़िया बेनिफिट इंब पाकल सो इत हेर आयिल नम्बर नर इनक्रीडियंट यूस पड़ो हेर आयिल बेनिफिट पाती फर्स्ट वो हेर फॉल कंट्रोल पड़ो ड्राइन प्राब्लम रोम यूस्फुला हेर आयिल हेर ब्रेकेज आगोलियामारी प्राब्लम इत रोम यूस्फुला हेर आयिल हेर फॉल स्टॉप पड़े मटाम हेर ग्रोथ आयिल रोमे सपोर्ट पड़ो ऑल टुगेदर इवलो इंग्रेडिएंट्स यूज़ पन्रदनाल हेर प्रॉब्लम एल्लामे कंट्रोल आगुदु डे बाय डे नम्म इंद ऑयल यूज पन्रदनाल हेर को स्ट्रेंथन एज़ वेल एज़ हेर प्रॉब्लम इन्रदे उन्ने वरामे पोगुदु सो इदु एंद वगैयिल नम्म यूज़ पन्नलाना इदु नम्म हेर को अप्लाई पन्रदुक्कु मुन्नाडी एव्लो तेवियो अदु ओरु चिन्न ओरु किण्णत्तुल एडुत्तुट्टु डबल बॉयलर मेथड्ल सूडु पन्निट्टु ओरु कॉटन एडुत्तु स्काल्पल नल्ला अप्लाई पन्निट्टु ओरु 5 निमिषम नल्ला मसाज पन्निट्टु नींगा माइल्ड शैम्पू यूस पन्निट्टु तलैक कुडिक्कलाम अप्पडी इल्ला नींगा ओवर नाइट अप्पडी नींगा हेयरलिये इंद अप्लिकेशन ऑयल अप्लाई पन्निट्टु विडणुम्नालुम विट्टु नेक्स्ट डे नींगा कुडिक्कलाम अदु इन्नुम एफेक्टिवा इरुक्कुम सो इंग्रेडिएंट्स एल्लामे ईसिया अवेलेबला इरुक्कुर इंग्रेडिएंट्स दान नम्म इद स्पेसिफिका एंगेयुम पोय तेडी वांगणुम अवश्यम इल्ल सो कंडिप्पा इंद मेथड्ल हेर आयिल रेडी पन्नी यूस पन्नी पारंगा कंडिप्पा उंगलुक्कु नल्ला चेंजेस कोडुक्कुम उंगलोड फ्रेंड्स अंड रिलेटिव्स को हेर प्रॉब्लम्स इरुंदा इंद हेर आयिल प्रिपरेशन नींगा शेयर पन्नुंगा इंद हेर आयिल प्रिपेयर पन्निट्टु उंगलुक्कु एव्वलो यूस्फुल्ला इरुंददुन्नु कमेंट पन्नुंगा नेक्स्ट ओरु यूस्फुल अंड इन्फॉर्मेटिव वीडियोवुल सन्दिक्कलाम थैंक यू सो मच फॉर वाचिंग दिस वीडियो